மார்க்கெட் ராஜானுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த உடனே ஒரு இன்ப அதிர்ச்சி ராதிகா அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பட்டமளிப்பு விழா அப்படின்னு. இந்த பட்டத்துக்கும் மேலே அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டியது அப்படின்றது சொல்கிறதுக்கே இல்லை. எப்போவுமே நான் பேசும்போது சொல்வேன், ராதிகா அவர்களுக்கும் ஜெயசுதா அவர்களுக்கும் கிடைக்காத ஒரு அவார்டு வந்து எங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன அப்படின்ற மாதிரி. அண்ட் நடிகவேல் செல்வி அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம். நடிகவேல் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, நாடகத்திலையுமே சினிமாலையுமே சமூகத்துக்கு அவர் பணியாற்றியிருக்கிற வேலைகளிலுமே, பட் அதையும் மீறி ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஆளுமை ராதிகா அவர்கள். அவர்களுடைய அந்த தைரியம் எப்போவுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. அவங்க சொல்லியிருக்கிற ஒரு சில வரிகள் என்னுடைய மனசில் எப்போவுமே இருந்திருக்கு. சாகரத்துக்கு துணிஞ்சா அதை வச்சு வாழ்ந்துடலாமே அப்படின்ற ஒரு வரி அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ ஆஸ் அ பர்சன் கூட வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியாக நின்று இருக்கிற ஒரு பெண்மணியும் கூட. அதே மாதிரி அவங்களோட ஒரு ஃப்ரேமில் நம்ம நின்னோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக நடிக்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் வந்து ஷேர் பண்ணலை அப்படின்னாலும், அவங்களுடைய கேரக்டர் ஒரு விதமான மிக 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 ஒரு ஃபென்டாஸ்டிக் கேரக்டர். அதை பார்த்த உடனே அசந்து போயிட்டேன். அவங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க அப்பாவுடைய ஒரு சாயல் தெரிஞ்சது இந்த படத்தில் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வந்து அவங்களுக்கான ஒரு முத்திரை பதிச்சிருக்கிற ஒரு ஆக்ட்ரஸும் கூட அவங்க. இந்த கேரக்டர் பற்றி பேசணும் வந்து, இதை பேசப்படும் இந்த கேரக்டர் வந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்போவுமே பேசப்பட்டுருக்கிற கேரக்டர்ஸ் தான் அவங்க எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஷரண்க்கு வந்து நாங்கள் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு தீட்டி கொடுத்துருக்கிற ஒரு டைரக்டர். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கான்ட்ராஸ்ட் கேரக்டர் அவங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு வேற ஒரு கான்ட்ராக்ட்ஸில் என்னுடைய கேரக்டர் இருக்கும். என்னுடைய கேரக்டரையும் பிரணவ், என்னுடைய இன்னொரு இந்த படத்தில் விஹான், ஓகே சாரி, அந்த கேரக்டரையும் இது வரைக்கும் இந்த ஆடியோவில் ஐ மீன் ட்ரெய்லரில் எல்லாமே காமிக்காமல் ஒரு ரகசியமாக வச்சுருக்காங்க. அதுக்கும் காரணம் இருக்குது. பட் நிறைய படங்களை நம்ம நடிக்க போகும்போது வந்து ஒரு தயாரெடுப்பெல்லாம் இப்போ தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்போம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். பட் இந்த படத்துக்கு மட்டும்தான் தயாரெடுப்பு தேவைப்பட்டது. அப்படியான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருப்போம் ஒரு ஆர்டிஸ்டாக வந்து. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு டைரக்டர் ஷரண் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அண்ட் அதே மாதிரி வந்து திஸ் ப்ரொடியூசர் அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. I just didn't have to worry about anything அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது எல்லா வேலையுமே. அண்ட் இந்த பாட்டு கேட்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பாடலில் ஒரு வரிகள் எல்லாத்தையுமே நம்ம பாடகர்களை வச்சு எடுத்திருப்பாங்க, பட் இந்த பாடல் நம்ம பார்த்தோம்னா ஆரவை பேச வச்சுட்டு அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்டாக பட்டுச்சு எனக்கு. ஸோ வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் அண்ட் ஐடியாஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஷரணுடைய உழைப்பு இருக்குது. அண்ட் தேவதர்ஷினி பார்க்கும்போதும் இல்லை ராதிகா மேம் பார்க்கும்போது கூட வந்து எனக்கு தெரியாத ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா காமெடி என்னால் வந்து அந்த அளவுக்கு பண்ணவே முடியாது. ஸோ ஐ ரியலி ரியலி விஷ் அண்ட் யூனோ லுக் அப் டு சர்டன் பீப்புள் வென் தே கேன் ஹேண்டில் காமெடி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து அதுதான் மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம் கூட. அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு ஆரவ் அண்ட் விஹான் அண்ட் காவ்யா. காவ்யா வந்து ஒரு தமிழ் பொண்ணு கிடையாது, இருந்தாலும் அவளுடைய நடிப்பு பார்க்கும்போது தமிழ் தெரியாத பொண்ணு நடிச்சிருக்கா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா தேர் ஆல் வெரி 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 கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் இதில் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து டோட்டல் என்டர்டெய்னர் அப்படின்றது தான். நானே வந்து அவர் சொல்கிற சீனு கேட்டுட்டு அவ்வளோ சிரிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கணும், இந்த எப்படி அவர் வந்து தியேட்டர் ஐ மீன் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் என்டர்டெய்னர். அதில் இருக்கிற ஒரு எமோஷ்னல் ஆஸ்பெக்டுக்கு எனக்கும் ஒரு பாட்டு இருக்குது. அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு தி ப்ரொடியூசர் அண்ட் மார்க்கெட் ராஜா. MBBS பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே வந்து சொல்லுவீங்க, அஃப்கோர்ஸ் வி ஆர் டூயிங் வேறு வேறு மாதிரியான படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட்.